இன்னைக்கு நம்ம கார்ட்போர்டு வச்சு அப்புறம் வேஸ்டான திங்ஸ் தூக்கி போடக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஐடியா வரைக்கும் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான கலர்ஸில் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன கலர் பண்ணுறீங்களோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கிரேப்ஸ் வந்து தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம சின்ன ரவுண்டாக தான் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பெண்ணே யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் லீஃப்லாம் வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய ஃபோட்டோ பண்ண போகிறீங்க, பெருசு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி கிரேப்ஸாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ரவுண்ட் தேவைப்படாது. 4, 3, 2, 1 அந்த மாதிரி வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் 3, 2, 1 அந்த மாதிரி கூட கம்மியான அளவில் கூட ஒட்டிக்கலாம், இல்லை அதிகமான அளவில் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து எல்லாத்துக்குமே கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த தண்டுக்கெல்லாம் வந்து கலர் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கலர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று கீழே ஒன்று வச்சு நம்ம ஒட்டிட வேண்டியதான். அந்த தண்டு மாதிரி எடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து லீஃப் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். லீஃபோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த சைடில் வந்து லீஃப் இருக்கிற மாதிரியும் ஒட்டிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இதே மாதிரி வேஸ்ட்டான திங்ஸ் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய போட போகிறோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு கரெக்டான அளவில் இருக்கா நம்ம கரெக்டாக ஒட்டுறோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அளவு வச்சு பார்த்துட்டு இப்போ வந்து கம்மு வச்சு ஒட்டி விட்டுருங்க. நம்ம வந்து அப்படியே வந்து ஒட்ட முடியாது இல்லையா, அதனால் லைட்டாக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு வேஸ்ட்டான ஒரு குட்டி கார்ட்போர்ட் நீளமாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், இன்னுமே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட போகிறோம். வரிசையாக இதே மாதிரி ஒட்டிட்டு வந்தோன்னா நமக்கு வந்து நிறைய ஜாயின் பீஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் சைட் திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ ஜாயின் வந்து தெரியாது, சொல்லப்போனால் ஜாயிண்டே தெரியாது. இப்போ ஃபுல்லாக ஒட்டிகிட்டே இந்த பக்கம் திரும்பினோன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஒட்டிட்டு வாலில் மாட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஐடியா போயிடலாம். செகண்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் வந்து இருந்தது, கலர் பென்சில் பாக்ஸு. அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். நான் வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கிறேன். ஒரே ஒரு சைடு மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணால் போதும். நம்ம என்ன அளவுக்கு ஃபோட்டோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நான் வந்து டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் பண்ணிக்கோங்க, ஆனால் டார்க்காக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியாது, ரொம்ப அதிகமாக தெரியாது, இல்லைன்னா லெட்டர்ஸ்லாம் தெரியும். ஸோ நான் வந்து டார்க் ப்ளூ கலரில் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி பிளாக் கலர் கூட பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோக்கு கட் பண்ணோம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ வந்து உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் அதை உள்ளே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க அந்த பெயிண்ட் காஞ்ச பின்னாடி. நெக்ஸ்ட்டு வந்து அதில் என்ன கொஞ்சம் டெக்கரேஷன் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளவர் வந்து பண்ண போகிறேன். 3 கலர் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சு விட்டுட்டு லீஃப் ஷேப்புக்கு வரைஞ்சி விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற 2 பேப்பர் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறத விட சின்னதாக கட் பண்ணணும். குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை லீஃபெல்லாம் லைட்டாக நடுவில் மடிச்சு மடிச்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடும். இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கீழே மாத்திரம் ஒட்டிக்கலாம். இதே நீங்கள் மேலேயும் கீழே அந்த மாதிரிலாம் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஒட்டிக்க போகிறேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. பேக் சைடு நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் நிற்க வச்சிடலாம். நான் வந்து அப்படியே வந்து செல்ஃபில் வச்சுக்க போகிறேன். நீங்கள் பேக் சைடில் ஒரு சின்ன கார்ட்போர்டை மடித்து ஒட்டி விட்டிங்கன்னா அது நமக்கு நிற்கிற மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ வந்து மேலே ஓப்பன் தான் இருக்கும். நான் வந்து கம் எதுவும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஓப்பன் தான் இருக்குது. கீழேயுமே ஓப்பன் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாக கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா நம்ம ஃபோட்டோ வைக்கிறதுக்காக, அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பருக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. லாஸ்ட்டாக வந்து அதை ஓப்பனாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கம் அப்ளை பண்ணி கூட ஒட்டி விட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஃபோட்டோ சென்டராக வைக்கும் போது சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம அடுத்த ஐடியாவுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நூல் கண்ட் ரோல் வந்து இருக்குது, வேஸ்ட்டான ரோல். இதை தூக்கி தான் போடுவோம் மோஸ்ட்லி. இதை வச்சு எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி
வந்து அந்த ரோல் தகுந்த மாதிரி வந்து ஒட்டி வீட்டுக்கு போகிறோம். ஒரு 4 ரோல் இருந்தாலே போதும், இந்த கிராஃப்டை சூப்பராக பண்ணிடலாம். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒன்று ஒரு 3 பக்கம் மாத்திரம் ஒட்டிட்டு நல்லா காஞ்ச பின்னாடி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம். கடைசியில் மாத்திரம் லாஸ்ட்டாக வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா ஃபோட்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோ சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிட போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். சென்டர்லேயுமே பெயிண்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம். ஏன்னா நமக்கு ஃபோட்டோ வந்துடணுனால பெயிண்ட் பண்ண தேவையில்லை, வேணும்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபோட்டோ வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுடுங்க. சைடில் இருக்கிற கார்ட்போர்ட் பீஸையுமே நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அந்த பெயிண்ட் எல்லாம் காஞ்ச பின்னாடி அந்த கம்மில் நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டின பின்னாடி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 100 ரோலையை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணணும், பேக் சைடில் நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கார்ட்போர்டை முக்கோணமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு பேக் சைடில் கீழே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்டாண்டும் ரெடி ஆகிடும். இது சூப்பராக நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன ஐடியாவில் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நிற்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 ஃபோட்டோ ஃப்ரேமில் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.